ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்க பிசாசு திரைப்படம் இன்று வெளியாகவிருக்கு. கோலிவுட் கலாட்டா சார்பா அந்த திரைப்படம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, இந்த படம் வெளியாவதை முன்னிட்டு சமீபத்தில் மைக்ரோபிளாகிங் சைட் மூலமா தன்னுடைய ரசிகர்கள் கூட உரையாடியிருக்காரு மிஷ்கின். அதுல ரசிகர்கள் கேட்ட சில கேள்விகளும் அதற்கு அவர் கொடுத்த பதில்களும் இதோ. தலைவர் மற்றும் உலகநாயகனோட கால்ஷீட் கிடைச்சா அவங்கள வச்சு என்ன ஜானர்ல படம் எடுப்பீங்கன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க கூட படம் பண்ண எந்த விதமான எண்ணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நடிகர்கள் அஜித், விஜய் மற்றும் விக்ரம் இந்த மூணு பேர்ல யாரை வச்சு முதல்ல படம் பண்ணுவீங்கன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்ப எந்த ஐடியாவுமே இல்லைன்னு பதிலளிச்சிருக்காரு. இதுவரைக்கும் ஓநாயும் மாட்டுக்குட்டியும் திரைப்படம் விருதுகள் வழங்கும் விழாவில் திரையிடப்பட்டிருக்கான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு என்னுடைய படங்களை எப்பவுமே விருதுகள் வழங்கும் விழாவுக்கு அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில எந்த விருதுகளும் எனக்கு தேவையில்லை, தமிழ் ரசிகர்களுக்காக மட்டுமே நான் திரைப்படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. திருட்டு விசிடி பற்றி தங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய கருத்து சொல்லியாச்சுங்க, யாரும் கேட்கறதா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உங்க படத்துல அதிகமான ஷார்ட்ஸ் கால்லையே காமிப்பீங்க, பிசாசுக்கு கால் இருக்கா சார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு என் பிசாசுக்கு வால் இருக்கிறது என்று பதில் சொல்லியிருக்காரு. நீங்க கமல் சார் கூட பண்ண போறதா அறிவிக்கப்பட்ட படம் என்னவாயிற்றுன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த திரைப்படம் கைவிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. நடிகர் தனுஷை வச்சு ஏன் நீங்க படம் பண்ணல? ஓநாயும் மாட்டுக்குட்டியும் திரைப்படத்தை ஹிந்தியில நடிகர் தனுஷை வச்சு நீங்க ரீமேக் பண்ணணும்னு நாங்க விருப்பப்படுறதா வந்த கருத்துக்கு நந்தலாலா திரைப்படத்தோட கதையை தனுஷ் கிட்ட சொன்னப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில், கதையை விளக்கும் போதே நீங்க நல்லா நடிக்கிறீங்க, எதனால நீங்களே நடிக்க கூடாதுன்னு நடிகர் தனுஷ் தன்னிடம் சொன்னதா சொல்லியிருக்காரு. உங்க படங்கள்ல டூயட் பாடல்கள் இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா முகமூடி திரைப்படத்திலையும் ஒரு பாடலுக்காக சுவிட்சர்லாந்துல போய் படம் பிடிச்சிருக்கீங்கன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் தேவையில்லாத பாடல்களோட வந்த படங்களை தான் விமர்சனம் செய்த பட்டியல்ல முகமூடி திரைப்படத்தையும் சேர்த்துக்கங்கன்னு மிஷ்கின் சொல்லியிருக்காரு.